தலைமையாற்றக்கூடிய செல்வி கே கவிப்பிரியா கதிர்வேல், பிஎஸ்சி ஐடி அவர்கள், பிசிஎஸ் சென்னை பெரியவத்தி வளையம், முன்னிலை செல்வி எல் மோனிகா லோகநாதன், பிகாம் அவர்கள் பெரியவத்தி வளையம். இன்று மகளிர் சார்பாக உரையாற்ற காட்டிய அன்னபூரணி அவர்களை நாளைக்கு அழைக்கிறோம் மிகுந்த கரகாசத்தோடு. அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தினம் நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததற்கு என்எஸ்எஸ் கேம்ப் பொறுப்பாளர்களுக்கு நன்றி. இதில் சிறப்பு விருந்தினர் மேடைக்கு வந்திருக்கவங்க பூராமே நமது பள்ளி மாணவ மாணவிகள் என்பது ரொம்ப பாராட்டப்படக்கூடியது. பிகேபி கல்வி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும், முன்னிலையாற்றிருக்கும் மோனிகா அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிருக்கும் ஜனனி அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருப்போருக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாத்தீங்க அப்படின்னா 14 வருஷமா நம்ம பிகேபி ஸ்கூல்ல தான் வந்து படிச்சேன். இப்ப நம்ம ஏதாவது நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் தான் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் தான் வந்து கல்வி. இப்ப நம்ம ஏதாவது எடுத்து போறோம் அப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து நமக்கு எல்லாமே அமையும் இல்லைங்களா. இப்ப நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன், அடுத்து காலேஜ் ஒர்க்குன்னு போறேன். இப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு குட் நேம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம ஸ்கூல் தான். ஏன்னா நான் வந்து அங்க கத்துக்கிட்ட டிசிப்ளின் தான் வந்து எனக்கு நிறைய இடத்துல வந்து குட் நேம் வாங்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. அண்ட் இந்த என்எஸ்எஸ் கேம்ப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷமா நம்ம ஊர்ல வந்து நடந்துட்டு இருக்கு. கடந்த 2 ஆண்டுமே வந்து ரொம்பவே சிறப்பா நடந்தது. மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இதுல இன்வால்மெண்டோட வந்து சோசியல் ஒர்க் வந்து எடுத்து செய்யும் போது அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியா இருக்கு. இப்ப மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், என்எஸ்எஸ் இந்த மாதிரி இன்வால்வ் ஆகி செய்யறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து நம்ம ஸ்டாஃப் தான் பெரும் பங்கு எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம ஸ்டாஃப்க்கு வந்து நான் என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி என்எஸ்எஸ் அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகி பண்றீங்க. அந்த சைட் பை சைடு உங்க அகாடமிக் சைட்லயுமே வந்துட்டு நல்ல ஸ்கோர் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கும் சரி உங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி பெருமை சேர்த்து தரணும் அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பா நீங்க எல்லாம் அதை எடுத்து பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா அது சின்னது பெருசுன்னு எல்லாம் பாக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலுமே வந்து அதை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து உங்களுடைய சான்ஸ் தான். சோ ஒவ்வொரு சான்ஸுமே யூஸ் பண்ணீங்க, உங்களுடைய பெஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான சக்சஸ் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ஸ். இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று நமது விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், பிகேபி பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், நமது ஊர் பொதுமக்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து பேசணும் அப்படின்னு சொன்னதையுமே நான் ரெண்டு முக்கியமான விஷயத்த பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு நினைச்சேன். ஒண்ணு, பிகேபி ஸ்கூல் வந்து அதனோட மாணவர்களுக்கு சிறந்த முறையில கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கத்தை பத்தியும், 3 வருஷமா என்எஸ்எஸ் கேம்ப் வந்து ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கீங்க, அதை பத்தியும் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு நினைச்சேன். நான் நம்ம பிகேபி ஸ்கூல்ல 12 வருஷம் படிச்சிருக்கேன். சோ 12 வருஷம் படிச்சோம் இல்லைங்களா, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். சோ எக்ஸாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து பேப்பர் கரெக்ட் பண்ணி பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஏஓ சார் வந்து எப்பயுமே கிளாஸுக்கு வந்து ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்கற வழக்கம் உண்டு. ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்க வராங்க அப்படின்னா சார் கிளாஸ்க்குள்ள வந்ததையுமே ப்ரோக்ரஸ் கார்டை வச்சுட்டு ப்ரோக்ரஸ் கார்டை ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க. இந்த விஷயத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உன்னோட மார்க்கோ உன்னோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ எனக்கு 2வது தான், நீ ஒழுக்கமான மாணவனா இருக்கியா, கிளாஸ்ல நல்லா ஒபீடியண்டான ஸ்டூடெண்டா இருக்கியா அப்படிங்கறதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவாங்க. அத இப்பவுமே மாணவர்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிறந்த ஒழுக்கத்து சிறந்த மாணவர்களை வந்து உருவாக்குறதுல நம்ம பிகேபி பள்ளி என்னைக்குமே தவறினதில்லை. நான் 11th 12th வந்து வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அந்த ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களோடவும் பழகியிருக்கேன், மத்த ஸ்கூல்ல இருந்து வந்த மாணவர்களோடவும் பழகியிருக்கேன். சோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா, உங்க ஸ்கூல பத்தி நீங்க சொல்லுங்க, நான் படிச்ச ஸ்கூல பத்தி நான் சொல்றேன், அந்த மாதிரிதான் நம்ம கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவோம். அப்படி சொல்லும் போது நம்ம பிகேபி ஸ்கூல்ல ஸ்ட்ரிக்டா சில ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணிருப்போம். சோ நம்ம ஃபாலோ பண்ணதுல ஒரு 50% கூட அவங்க ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க.
எப்பயுமே நான் சொல்றது ஒண்ணுதான், பிகேபி பள்ளியை விட சிறந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய பள்ளி வந்து கண்டிப்பா வேற ஏதாவது இருக்க முடியாது. இந்த கருத்தை வந்து பெற்றோர்களுமே மறுக்க முடியாது. ஏன்னா இப்ப பெரிய வெற்றி பாளையத்திலே எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து கண்டிப்பா பிகேபில படிச்சவங்களாதான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பெற்றோர்கள் அவங்க அப்பா அம்மா கூட நேரத்தை செலவிடுறதை விட அவங்க படிக்கிற ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் கூடயும் தான் வந்து அதிக நேரத்தை செலவிடுறாங்க. அப்போ அவங்க எந்த மாதிரி ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து நமக்கு வாழ்நாள் ஃபுல்லாவே கூட வரும். சோ இதுல சிறந்து விளங்குறது கண்டிப்பா நம்ம பிகேபி பள்ளி தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ரெண்டாவதா சொல்லணும் நினைச்ச விஷயம், என்எஸ்எஸ் கேம்ப் வந்து நம்ம ஊர்ல 3 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அதுவும் மிக சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகும். என்ன அப்படின்னா, நம்ம ஊர் பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஊர்ல கோயில் விசேஷம் நடக்குது, பொது விசேஷம் நடக்குது அப்படின்னா கூட எனக்கு அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா லேட்டா வர்றது உண்டு, தவிர்க்க முடியாது. ஆனா பிகேபி ஸ்கூல்ல இருந்து என்எஸ்எஸ் கேம்புக்கு வர்றாங்க அப்படின்னா மட்டும் எல்லாரும் எப்படிதான் கரெக்டா 5 மணிக்கு வேலையை முடிப்பாங்களோ தெரியல, ஒரு வாரம் ஃபுல்லாவே கரெக்டா 5 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். நாங்க ஏதாவது கேட்டா கூட நான் அங்க போகணும், நீங்க உங்க வேலையை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ நாங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறதுக்கு, பொதுமக்கள் இவ்வளவு ஆர்வமா இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா பிகேபி பள்ளியோட மாணவர்களும் ஆசிரியர்களும் ரொம்ப சிறப்பா இந்த நாட்டு நலப்பணித்திட்ட முகாமை நடத்தி கொடுக்கறதுனால மட்டும்தான். அதுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பா நாங்க கண்டிப்பா நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்து சொல்லணும்னு நினைச்ச விஷயம் வந்து, 3 வருஷமா நீங்க தொடர்ந்து நிறைய போட்டிகள் நடத்துறீங்க. சோ இந்த வருஷம் வச்ச போட்டியை நீங்க அடுத்த வருஷம் வைக்கிறது இல்ல. பெரியவர்களுக்கு என்ன மாதிரி போட்டினா பிடிக்கும், குழந்தைகளுக்கு என்ன மாதிரி போட்டினா பிடிக்கும், யாருக்கு எந்த விதமான போட்டி எல்லாம் பிடிக்குமோ அதை நல்லா யோசிச்சு நல்ல விதமா எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதுலயுமே குழந்தைகள், ஊர் பொதுமக்கள் யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே ஆர்வமா கலந்து, அதுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். கடந்த ஆண்டு வந்து பான பூஜை விழா நடத்தினீங்க. பொதுமக்கள் நாங்க மட்டும் இந்த 3 ஊர் சேர்ந்து மட்டும் பயன்பெற விதமா இல்லாம எங்களோட சொந்த பந்தங்களையும் வர வச்சு அவங்களுக்கும் மரியாதை செய்யும் விதமாக பாத பூஜை வந்து நடத்துறீங்க. அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அதுக்கும் கண்டிப்பா நாங்க நன்றி சொல்லி ஆகணும். அடுத்து மாணவர்கள் பத்தி சொல்லணும். 3 வருஷமா 3 செட் மாணவர்கள் வந்து வந்திருக்காங்க. ஆனா யாருக்குமே அந்த எனர்ஜி அப்படிங்கறது கொஞ்சம் கூட குறையல. சோ தூய்மை பணி ஆகட்டும், போட்டிகள் நடத்துறதாகட்டும், இப்போ விழா முடிஞ்சு கலை நிகழ்ச்சி கடைசியா நடத்துறதுல இருந்து எல்லாத்துலயுமே ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அண்ட் அந்த எனர்ஜி அப்படிங்கறது உங்ககிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கு பொதுமக்கள் சார்பா கண்டிப்பா பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சு. 3 வருஷம் முடிய போட்டு முடிஞ்சு அடுத்த வருஷம் நீங்க இந்த ஊருக்கு வரமாட்டீங்க, வேற ஊருக்கு போயிடுவீங்க. அதை நினைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா இப்ப நீங்க முடிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா ஊர்ல வந்து 2-3 நாளைக்கு இதே பேச்சுதான் ஓடும். என்ன அப்படின்னா, பசங்க வந்து 1 வாரமா அங்கேயும் இங்கேயும் துரு துருன்னு சுத்திட்டே இருந்தாங்க, ஆனா இப்ப ஊரே பொக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்களோட மனசுல ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க. அதுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம சிறப்பு விருந்தினரை மீண்டும் வருக வருக என வரவேற்று வருகின்றேன். நல்லதொரு மாலை. இங்கு வருகை புரிந்திருக்கும் வெற்றிவாளையம் கிராம பெருமக்களுக்கும் நாட்டு நலப்பணி திட்டத்தில் பங்கேற்க காத்திருக்கும், இந்த 1 வார காலமா இதை வந்துட்டு எப்படி கொண்டுட்டு போறது அப்படிங்கறத பத்தி நல்லா யோசிச்சு ரொம்ப ரெடியா இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினை சிறம்பட திறம்பட ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் பிகேபி கல்வி குழுமத்தாருக்கும் எனது வணக்கங்கள். அதாவது நலமான இளைஞர் வளமான பாரதம், அதுதான் இந்த நாட்டு நலப்பணி திட்டத்துடைய ஒரு ஒன்லைன் டேக்லைன் நம்ம வந்துட்டு சொல்லலாம். நலமான இளைஞர்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதாவது நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள், அது மட்டும் இல்லாம அறிவு சார்ந்த மனவளமும் இருக்கக்கூடிய இளைஞர்களாலதான் நல்ல வளமான பாரதத்தை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் இந்த தலைப்பை வந்துட்டு யோசிச்சு வச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன்.
இப்ப இருக்கக்கூடிய அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு குடும்பத்துல குறைந்தபட்சம் 5 குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவே சர்வசாதாரணம். அந்த குழந்தைகளை வளர்த்துறது வந்துட்டு பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்காது, ஏன்னா அப்ப கூட்டு குடும்பம் இருந்தது. சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை குழந்தைகள் வளர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல 1-2 குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளை நல்லதொரு மனிதனா இந்த நாட்டுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கு பெற்றவங்களுக்குதான் சொல்லணும். அவங்க வேலை பார்க்கற ஒரு நிறுவனத்துல ஒரு முன்னோடியா வர்றதாகட்டும், இல்ல அவங்க முன்னெடுத்துட்டு போற ஒரு தொழில நல்ல நிலைமைக்கு வர்றதாகட்டும், அதெல்லாம் இப்ப வந்துட்டு ஒரு பெரிய சவாலே இல்லைங்க. இப்ப இருக்கிற இந்த சமூக ஊடகங்கள் நிரம்பிய ஒரு சூழல்ல அந்த குழந்தைகள் அதையெல்லாம் தாண்டி பெற்றவங்க சொல்ற பேச்ச கேட்டு ஸ்கூல் சொல்ற அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி அதை அவங்க வாழ்க்கையில முன்னெடுத்து கொண்டுட்டு போறது ரொம்ப பெரிய சவாலான விஷயமா இருக்குது. இது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு சுமையா கூட இப்ப வந்துட்டு மாறிட்டு இருக்குதுன்னு நிறைய இடங்கள்ல நாங்க வந்துட்டு பாக்குறோம். அது இது வந்து பெற்றோர்களுக்கு மட்டும்தான் என்ன சுமையா அப்படின்னா அது கிடையாது, குழந்தைகளுக்கு ஒரு மன அழுத்தங்களை இது வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் பெற்றவர்கள் ஆசிரியர்கள் வந்துட்டு இதுதான் உன்னோட வாழ்க்கைக்கான வழி, நீ இந்த இதை மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பக்கம் வந்துட்டு சமூக ஊடகங்கள் வந்து கவர்ச்சிகரமான ஒரு நிலையில இருந்துட்டு இந்த பக்கம் பாருங்கன்னு அந்த குழந்தைங்களை பிடிச்சு இழுத்துட்டு இருக்குது. சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆறு நீங்க ஒரு காலை வேலையில ஒரு மாலை வேலையில நீங்க ஒரு ஆத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை உங்க மனசுக்குள்ள வரும். அதை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மிதமான ஒரு அலைகள், அந்த கதிர்வீச்சுகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த தாமரைகள் இதெல்லாம் அள்ளி இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷங்கள் வரும். அந்த சந்தோஷங்களை அப்படியே பார்த்து அனுபவிச்சுட்டு போற வரைக்கும் நல்லது. அதுதான் சமூக ஊடகங்கள். இல்ல நான் உள்ள போகிறேன் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னா அது ஒரு சொல்லல் மாதிரி உங்களையும் இழுத்து உங்களை சுற்றி உள்ளவர்களையும் அதுலயும் இழுத்து மொத்தத்தையும் நாசமாக்கணும்னு நம்ம தெளிவா சொல்லணும். அதாவது சமூக ஊடகங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஒரு வள்ளுவர்கள் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுடைய வாழ்க்கைய கொத்தி ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா நிறைய நான் வந்துட்டு குழந்தைங்களையும் பெற்றவங்களையும் நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ அப்படிங்கிறதுனால நீங்க உங்களுடைய ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் பெற்றவர்களுடைய வழிகள் இதெல்லாத்தையும் பின்பற்றி நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அடுத்தது சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மெயினா அந்த கிராமத்தை பத்தி தான் சார் வந்துட்டு சொன்னாங்க. வெத்திவாளையம் கிராமம் அப்படிங்கிறது பிகேபி ஸ்கூலுக்கு அவ்வளவு வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு விஷயம் அப்படின்னு நாங்க போய் நிக்கும் பொழுது தயக்கமே காட்டதுல நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றேன். இந்த மாதிரி எத்தனை கிராமங்கள் வந்துட்டு உறுதுணையா இருக்க முடியும்? இப்போ நம்ம முன்னாடி விருந்தினர் அவங்க சொன்ன மாதிரி வருவாங்க, ஒரு சின்ன ஒரு கோயில் ஃபங்க்ஷன்னா கூட அதுல நிறைய பிளவுகள் இருக்கிறத நாங்க பாக்குறோம். பட் அப்படி இல்லாம இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனங்கள் நடக்கக்கூடிய விழாவுக்கு இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து முன்னாடி வந்து நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தான் சொல்லிக்கிறோம். சார் வந்துட்டு ஏன்னா இங்க வந்துட்டு வங்கிகளை பத்தி நீ வந்துட்டு பேசணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க வரட்டும் யாரை வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லுவோம் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், நீங்க எங்கேயும் மட்டும் சொல்லுங்க எத்தனை மணியும் சொல்லுங்க நாங்க வந்துட்டு தாராளமா வந்துடுறோம். ஏன்னா இப்ப நான் வந்துட்டு ஜனனி சோன்சோ நான் இந்த ஊரா இருக்கலாம், நான் இப்ப வேலை பாக்குறது பெரிய நிறுவனமா இருக்கலாம், அதே மாதிரி நீங்க எல்லாமே இங்க வந்திருக்கிற முன்னாள் மாணவ செல்வங்களும் அதே மாதிரிதான் பெரிய பெரிய நிலையில இருக்கலாம். பட் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு டாக்லைன் அப்படின்னா அது பிகேபி ஸ்கூல் தான். ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க யாரு? நம்ம ஸ்கூல்ல நம்மள ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இங்க இருக்கிற 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹிட்லர் மாதிரி தான் தெரியுவாங்க இல்லையா? அதை மனசுக்குள்ள வச்சுட்டு யாருமே வெளியில சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நாங்களும் அதெல்லாம் ஒரு காலத்துல நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம், சில சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த மேடை வந்துட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில மாணவ செல்வங்களை முன்னிறுத்திட்டு இன்னைக்கு இதோ பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முன் எங்களை வந்துட்டு முன்னிறுத்தி நீங்க வந்துட்டு இப்ப இருக்கீங்க, நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கோம். இது வந்து வேற யாருனாலையுமே செய்ய முடியாது. உங்களுடைய சொந்தங்களோ எல்லாருமே உங்களுக்கு கூட இருக்காங்க. சோ இத நீங்க வந்துட்டு சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. அடுத்தது இப்ப என்னுடைய தலைப்பு வங்கிகளை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள். அது வங்கிகள் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருந்து வைப்பு நிதிகளை வாங்குறோம். நாங்க பேங்க் அப்படிங்கிறது பேங்குக்குன்னு காசு இருக்காது, எடுத்து லோனா கொடுக்க மாட்டோம். முதல்ல பேங்குடைய கடமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்களிடம் இருந்து வைப்பு நிதிகளை நாங்க வந்துட்டு பெற்றுக்கொள்வோம். அதாவது டெபாசிட்ஸா நாங்க வந்துட்டு வாங்குறோம். அதுல இருந்துதான் தேவைப்படுபவர்களுக்கு நாங்க கடனா வந்துட்டு கொடுக்கறோம். சோ முதல்ல டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிற பெருமை இன்னைக்கு இருக்கிற 100% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நம்ம எல்லாருமே சேவிங்ஸ் பேங்க் வந்து எல்லா அக்கௌண்ட்லயுமே வச்சிருப்போம். மினிமம் ஒரு பேங்க்லயாவது நம்ம வந்து வச்சிருப்போம்.
சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், அப்புறம் டெபாசிட் அக்கௌண்ட். இந்த மூணு தான் வந்துட்டு மெயினா டெபாசிட் அக்கௌண்ட், டெபாசிட் சிஸ்டமுடைய ஃபியூச்சர்ஸ் நம்ம பிரான்சஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்கிறது தினசரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்களை நம்ம போயிட்டு சேர்த்து வைக்கிறது தேவையெல்லாம் எடுத்துக்கிறது. பிசினஸ் அக்கௌண்ட் தான் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது, டெய்லியும் தொழிலுக்கு தேவையான நிதிகளை உள்ள போடுறது, திருப்ப தேவைப்படும் பொழுது அதை எடுக்கிறது தான் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்றோம். இல்ல என்கிட்ட வந்துட்டு இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இது வந்து என்னுடைய எதிர்கால தேவைக்காக எனக்கு தேவைப்படும், அதனால இப்போ அதை இவ்வளவு எதிர்காலங்களுக்கு நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க எனக்கு திருப்பி தரும் பொழுது வட்டியா தாங்க, வட்டி போட்டுட்டு எனக்கு அசலோட தாங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்ம டேர்ம் டெபாசிட் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சோ இந்த மூணு நிதிகளை வச்சுதான் நாங்க வந்துட்டு லோன் கொடுக்கறோம். நிறைய பேர் வந்துட்டு ஒரு தப்பான புரிதலோட இருப்பாங்க, என்ன அப்படின்னா பேங்க்ல நம்ம லோன் கேட்கறோம் அப்படின்னா அவங்க இவ்வளவு ரூல்ஸ் வந்துட்டு போடுறாங்க, அந்த கண்டிஷன்ஸ் பண்றாங்க, இந்த கண்டிஷன் பண்றாங்க, சரியான முறையில பேங்க் வந்துட்டு லோன் தர்றது இல்லை அப்படிங்கிறது. நீங்க இன்னொரு விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும், பேங்க்ல டெபாசிட் பண்றவங்கள நாங்க ரொம்ப அந்த பணத்தை நாங்க பத்திரமா தான் பாதுகாத்து வைக்கணும், ஏன்னா அவங்க திருப்பி வந்து கேட்கும் பொழுது நாங்க அவங்க கேட்கிற வட்டியை திருப்பி கொடுத்தாகணும். ஸோ அதனால கண்டிஷன்ஸ் வந்து சில இடங்கள்ல உங்களுக்கு தீவிரமாக தெரியலாம், ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் வேணும்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும்னா அவங்க கேட்கிற கட் ஆஃப் எப்படி நம்மளை கொடுத்தா தான் அவங்க அந்த காலேஜுக்குள்ள நம்ம என்டர் ஆக முடியுமோ, அதே மாதிரிதான் ஒரு லோன் அப்படிங்கும் பொழுது சில கிரைட்டீரியாஸ நம்ம ஃபுல்ஃபில் பண்ணினாதான் நம்ம அதுக்குள்ள என்ட்ரியே ஆக முடியும். ஸோ அதுக்கான தகுதிகளை ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வளர்த்துக்கணும். இங்க நிறைய 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது போகும் இருக்கிறதுனால நான் முதல்ல வந்துட்டு இந்த கல்வி கடன் அதை பத்தி நான் தெளிவா சொல்லிடுறேன். கல்வி கடன் அப்படிங்கறது வந்து நீங்க 12th முடிச்ச உடனே காலேஜ்ல போய் சேர்றீங்க, அப்போ உங்களுக்கு மொத்தமா வந்து ஒரே டைமா வந்துட்டு எல்லா ஃபீஸும் உங்களால பெற்றவர்களால கட்ட முடியாது அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் கல்வி கடன். அந்த கல்வி கடன் உங்களுக்கு படிக்கிற காலம் வரைக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த ஃபீஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பூர்த்தி பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எஜுகேஷன் லோனுக்குள்ள நீங்கள் போறீங்க அப்படின்னாவே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா படிச்சு நல்ல மார்க் செக்யூர் பண்ணுங்க, நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எஜுகேஷன் லோனுக்குள்ள உங்களோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா மேனேஜர்ஸ் பிரான்ச் மேனேஜரை நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்றீங்க, எஜுகேஷன் லோன் எனக்கு வேணும்னு சொல்றீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் மார்க் ஷீட் எடுத்துட்டு வாப்பா, என்ன காலேஜ் பாஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்களாலே நீங்க எந்த ஊரு, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, சொத்து இருக்கா சொத்து இல்லையா எதை பத்தியும் கேட்க மாட்டாங்க, தாராளமா உங்களுக்கான எஜுகேஷன் லோன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்க எஜுகேஷன் லோனுக்கு போகும் பொழுது உங்களுடைய இப்ப என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், என்னன்னா ஏன்னா எஜுகேஷன் லோன் இப்ப உங்களுக்கு நிறைய தேவைப்படும், அதனாலதான் நான் கொஞ்சம் விரிவா சொல்லிடலாம்னு எதிர்பார்க்கறேன். ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், 10th 12th மார்க் ஷீட்ஸ், டிசிஸ், இப்போ நீங்கள் எந்த காலேஜில் சேர்றீங்களோ அந்த காலேஜுக்கான அட்மிஷன் லெட்டர், அதுக்கான ஃபீஸ் எஸ்டிமேட், அப்புறம் நம்மளுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இதெல்லாம் தான் பேக்ட்ராப். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நீங்கள் போயிட்டு பேங்க் அப்ரோச் பண்ணுங்க. பேங்க் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு எந்த வங்கி இருக்கு, இல்லை உங்களுக்கு எந்த வங்கியில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த வங்கியில் வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ அந்த போர்ட்டல்ல நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி எந்த வங்கி வேணுமோ அந்த வங்கியை நீங்க தேர்ந்தெடுத்துடலாம். ஸோ ஆன்லைன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வங்கிக்கு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு போய் சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க அங்க போயிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணி பிசிக்கலா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சிபில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு வருவாங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது எதுவுமே இருக்காது, ஆனா பெற்றவர்களுக்கு சிவில் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவா பார்ப்பாங்க. இவ்வளவு ஸ்கோர் இருக்கணும், மினிமம் 700 ஸ்கோருக்கு மேல இருக்கணும் அப்படிங்கறத அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடும். நிறைய கல்வி நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எப்படியும் எஜுகேஷன் லோன் தான் வாங்க போறாங்க, ஸோ அதனால நம்ம எஸ்டிமேட் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு எஸ்டிமேட் ஃபீஸ் எஸ்டிமேட் தாறுமாறா கொடுப்பாங்க. ஸோ நம்ம பெற்றவங்களும் நம்ம என்ன பண்ணிடுறோம், லோன் தானே வாங்க போறோம், அதனால நம்ம அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு லோன் கடன் அவங்க பேங்க் தானே கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஆனா அது அப்படி இல்லை, இப்ப அவங்க வாங்கும் பொழுது எந்த சிரமமும் தெரியறது இல்லை, வாங்கிடுறாங்க. பின்னாடி லோன் வந்து கட்டும் பொழுதுதான் அவங்களுக்கு அந்த சிரமம் தெரியுது, ஐயோ நான் இவ்வளவு வாங்கியிருக்கேன், நான் இவ்வளவு கட்டணுமா, இது எப்படி என்னால முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க. அதனால நீங்க ஃபீஸ் எஸ்டிமேட் வாங்கும் பொழுது பெற்றவர்கள் நீங்க ஒரு வாட்டி அந்த ஃபீஸ் எஸ்டிமேட்டை பத்தி அந்த காலேஜ்ல ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுங்க, இதெல்லாம் தேவையா அத்தியாவசியமா அப்படிங்கறத ஒரு வாட்டி நீங்க கலந்து ஆலோசிக்கிறது நல்லதுன்னு நான் வந்துட்டு சொல்லுவேன். மெயினா பேங்க்ல இப்ப லோன் கொடுக்கறது எதுக்காகனா டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாங்க,
இப்ப நீங்க ஹாஸ்டலாக இருந்தீங்கன்னா போர்டிங் லாட்ஜிங்க்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கும் வந்து நீங்க எந்த ஏரியாவில காலேஜ்ல அட்மிஷன் ஆயிருக்கீங்க, பாப்புலேஷனை பொறுத்து டயர் 1, டயர் 2, டயர் 3, அதர் சிட்டிஸ்ங்கிற கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த போர்டிங் லாட்ஜிங் ஃபீஸும் கொடுப்பாங்க. மினிமம் 50,000 60,000 அந்த மாதிரி. எக்ஸாம் ஃபீஸ், டியூசன் ஃபீஸ், இதெல்லாம் தான் கிரைட்டீரியா. ஸோ இதுக்கான கடன்களை வாங்குங்க. நீங்க சந்தோஷமா உங்களுடைய எந்த காலையுமே இல்லாம உங்களுடைய காலேஜ் லைஃப முடிங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ நிறைய எஜுகேஷன் லோன் ஸ்டூடெண்ட்ஸ்ல 75% ஆஃப் த பீப்புள் படிச்சு முடிச்ச உடனே வாங்கின கடனை வந்து மறந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்காதீங்க, ஏன்னா எதிர்காலம் உங்களுக்கு இன்னும் எங்கேயும் இருக்கு. அதனால வாங்கின கடன்களை சரியான முறையில திருப்பி செலுத்துங்க. அதுக்கப்புறம் வங்கியில வந்துட்டு உங்களுக்கு வீட்டு கடன் அண்ட் வாகன கடன் ரெண்டுமே வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த வீட்டு கடன் வாகன கடனுக்கு வந்துட்டு மெயினா வருமான வரி வந்துட்டு தாக்கல் பண்ணிருக்கணும். இங்க பெரும்பாலான மக்கள் நம்ம கிராமத்துல வந்துட்டு விவசாயம் செய்யறவங்களா இருப்பாங்க. விவசாயம் பண்ற எனக்கு எப்படி வந்துட்டு இங்க வருமான வரி இது பண்ணிட்டு இருக்க முடியும், அதெல்லாம் சேலரி பீப்புள்ஸ் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. நீங்க வருமான வரி கட்ட தேவையில்லை, ஆனா வருமான வரி தாக்கல் மட்டுமாவது பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சின்னதா ஒரு ஃபைனான்ஸ்ல போயிட்டு ஏதாச்சும் லோன் வாங்குறீங்கன்னா கூட அங்க கண்டிப்பா ஐடிஆர் வந்துட்டு கேக்குறாங்க. அதனால வருமான வரி தாக்கல் மட்டுமாவது பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வீட்டு கடன் மற்றும் வாகன கடன் வாங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது போக சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு முத்ரா லோன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்டெல்லாம் லோன் வாங்குறோம், தொழில் கடன் வாங்குறோம் அப்படின்னா வீடோ நிலமோ ஏதாவது ஒரு சொத்துக்களை வந்துட்டு நம்ம அடமானம் வச்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு தொழில் கடன் கொடுப்பாங்க. பட் சின்ன தொழில் தொடங்குறவங்களுக்கு எந்த பின்புலமும் இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்துட்டு அடமானம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, தேர்ட் பார்ட்டி யாருமே வந்து எங்களுக்கு கேரண்டி போடுறதுக்கும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சுமையை குறைக்கிறதுக்காகத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் முத்ரா லோன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டுட்டு வந்தாங்க. அவங்க உத்தரவாதத்தை ஏத்துக்கிறாங்க. நமக்கு தேவை ப்ராப்பரான தொழில் பண்றதுக்கான அத்தனை டாக்குமெண்ட்டையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலே போதும், பேங்க் வந்து உங்களுக்கு லோன் தரதுக்கு ரெடியா இருக்காங்க. தென் பயிர்கடன், அது வந்துட்டு இப்போ கிராமங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான வந்துட்டு ஒரு கடன். நிறைய சொசைட்டி பேங்க் எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த பயிர்கடன் அப்படிங்கிறது நாம கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த கேசிசி அதாவது மானியத்தோட கொடுக்கற பயிர்கடன் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு 3 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்க சரியான முறையில திருப்பி செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 3% வந்து உங்களுக்கு திருப்பி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து மானியமா கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வட்டின்னு பார்த்தா 58 பைசால நம்மளுக்கு 25 பைசா திருப்பி கொடுத்துருவாங்க. 33 பைசாவுக்கு தான் நீங்க 3 லட்சம் வரைக்குமே நீங்க வந்துட்டு கடன் வாங்கியிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா கரெக்டான வழிகாட்டுதல், கரெக்டான அந்த ஒரு அந்த டேட்டுக்குள்ள நீங்க சரியா திருப்பி செலுத்திடணும். ஒரு நாள் தள்ளி போனா கூட நம்மளுக்கு அந்த மானியம் வந்துட்டு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அடமான கடன்கள் இருக்கு, இல்ல நீங்க வந்துட்டு நிலத்தை மேம்பாடு பண்றீங்க அப்படின்னா அதுக்கான தொழில் கடன்கள், இல்ல மாடு ஆடு அதெல்லாம் வளர்க்க போறேன் பெரிய லெவல்ல பண்ணையம் பண்ண போறேன் அப்படின்னாலும் அதுக்கான கடன்களும் வந்துட்டு இருக்கு. அது போக உங்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் மூலியமா மானியத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து கடன்கள் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 35% மானியம் வந்துட்டு நம்மளுக்கு டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட தொழில் மையம் பேங்கோடைய லிங்க் பண்ணி நம்மளுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதன் மூலியம் எத்தனையோ பேர் வந்துட்டு எத்தனையோ 100,000 பேர்னு தான் சொல்லணும், அவ்வளோ பேர் வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க. அதனால இத்திட்டத்தின் மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுனாலும் தாராளமா வந்துட்டு நீங்க கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன், ஹெல்ப் பண்றேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அப்டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் அந்த காலக்கெடு வந்து எடுத்துக்கும் ஒரு விஷயம் அப்டேட் ஆகிறதுக்கு. பட் இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நான் இன்னைக்கு வந்து பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா நாளை காலையில வரும்பொழுது பார்த்தா வேற மாதிரி அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க, சிஸ்டமை என்டையரா சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளோ வேகமா வந்து டெக்னாலஜிஸ் வந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுனாலும் நீங்க தாராளமா கேளுங்க. இப்ப இல்லைனாலும் எப்பவாவது உங்களுக்கு இந்த நினைச்ச ஸ்கேம் முடிகிறதுக்குள்ள நான் வந்து அந்த சந்தேகங்களை தீர்த்து வச்சிடுவேன். தென் அதுக்கப்புறம் இப்போ நிறைய காலேஜ் முடிச்சுட்டு படிக்கிறீங்க, காலேஜ் முடிக்கிறீங்க, காலேஜ் லைஃப் வந்துட்டு உங்களுக்கு என்டையரா வேற மாதிரி இருக்கும். உங்களை அங்க கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதை செய் அதை செய்யு சொல்றதுக்கு ஆசிரியர்களோ பெற்றவர்களோ யாருமே உங்களுக்கு அருகில இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நீங்க எப்படி இருப்பீங்கன்னா ஒரு சுதந்திர பறவை மாதிரி, யாரும் நம்மளை வந்து கட்டி போடாத ஒரு சுதந்திர பறவை மாதிரி அவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க. பட் அதுதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம்.
நம்ம படிப்பு ஒரு வாட்டி, நம்ம சுதந்திரம் ஒரு வாட்டி இருந்தாலுமே நல்ல ஒழுக்கங்களை என்னைக்குமே நம்ம வந்துட்டு கைவிட்டுற கூடாது. அது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போவோம். இப்ப எங்களோட காலேஜ்ல இருக்கோம், நாங்க முடிச்ச சம் 2008ல 2008ல நாங்க வந்துட்டு காலேஜ் முடிச்சோம். மொத்தம் 100 பேரும் நினைக்கிறேன், 100 பேர் எங்களோட பேட்ச் வந்து 100 பேர் இருக்கிற பேட்ச், அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை கேம்பஸ். இப்ப அந்த 100 பேர்ல 1-2 மாணவியர்களை தவிர, ஏன்னா அவங்க வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாவே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க, எல்லாருமே நான் வந்துட்டு வி ஆர் வெல் பிளேஸ்டுன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஒரு 33 பேர் அக்ரிகல்ச்சரலிஸ்டா இருக்காங்க, 40 பேர் வந்துட்டு பேங்க்ல இருக்காங்க. இப்போ பிரசன்ட் விருதுநகர் கலெக்டர் வி பி ஜெயசீலன், ஹி இஸ் நெக்ஸ்ட் டு மீ, அவர் எங்க காலேஜ்ல என்னோட பக்கத்து கனெக்டட். ஏன்னா நாமக்கல் ஃபாரஸ்ட் ஆபீசர் IFS மிஸ்டர் கலாநிதி, ஹி இஸ் ஆல்சோ மை பேட்ச்மேட், அவரு பேட்ச்மேட். இது போக 4 IAS, 3 ஃபாரின் சர்வீசஸ் இருக்காங்க, IRS 2 பேர் இருக்காங்க, IFS 3 பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்றது நான் ஏன் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னா, அந்த காலேஜ் லைஃப், இந்த வாழ்க்கை, இது எல்லாமே எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். ஆனா அதுக்கெல்லாம் அடிப்படை இப்ப நாம படிக்கிற படிப்பு, இங்க கத்துக்கிற நல்ல ஒழுக்கங்கள் தான். அதுக்கப்புறம் இப்ப நாங்க எங்க காலேஜ் குரூப், இப்ப நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க எல்லாம் ஒரே குரூப்ல இருப்போம். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஏன்னா நீடு வந்து எல்லாத்துக்கும் வேற மாதிரி மாறும், பட் அதோட ப்ரியாரிட்டிஸ் பண்ணிப்போம். இப்ப அந்த நாங்க எங்களுக்காக எதையுமே நாங்க ஹெல்ப் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டுக்க மாட்டோம். ஏன்னா இப்ப ஒரு IAS அப்படின்னா அவர் நினைச்சாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எத்தனையோ பேர்த்த அவர்னால கான்டாக்ட் பண்ணி லிங்க் பண்ணி கொடுக்க முடியும், பட் நாங்க அதை எப்பவுமே செய்ய மாட்டோம். எங்களுக்காக எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப ஏன் நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்கல்ல ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காகட்டும், இல்ல நிறைய குழந்தைங்களுக்கு அந்த காது இம்ப்ளான்டேஷன் செய்யறது அப்படின்னு ப்ராப்ளம்ஸ், அவங்களால ஃபண்டிங் வந்துட்டு பண்ணிக்க முடியாது. காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்றது, தென் பேங்க்ல வந்துட்டு நாங்க இந்த மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம்ல அங்கங்க ஊர் போயிட்டு நாங்க வந்துட்டு மரங்களை வந்து வளர்ப்போம். அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இவங்களையெல்லாம் வச்சு நாங்க கோஆர்டினேட் பண்ணிப்போம். சோ இதுதான் எங்களால வந்துட்டு இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய நன்மை. இதை விடவே நீங்க இன்னும் நிறைய செய்யலாம். முன்னாடி நடந்ததை யாருனாலையும் நம்ம யாருனாலையும் மாத்த முடியாது. சோ எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. சோ அதை மாற்றி அமைப்போம், நல்வழிப்படுத்துவோம். நன்றி. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். வங்கிகள் சம்பந்தமான சந்தேகங்களை தாங்கள் தாராளமாக கேட்கலாம். இந்த சிபில் ஸ்கோர் சொன்னேன்லம்மா, அது வந்து அதனாலதான் நிறைய பேருக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது. அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதை மெயின்டைன் பண்றது 720 இருக்கணுங்கிறாங்க. அதுலதான் நமக்கு நிறைய பேருக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு லாக் ஆயிடுது. அது அது வந்து எந்தெந்த நம்மளுடைய தவறான பேங்கிங்கால அது குறையுதுங்கிறத பத்தி விரிவா சொன்னா பெரியவங்களுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா பையன் நல்லா படிக்கிறான், அவங்களுக்கு காமிக்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சொத்து மதிப்பு கூட இருக்குது. ஆனா வந்து இந்த சிபில் ஸ்கோர்னால மேனேஜர் அந்த ஃபைல தள்ளி வச்சிடறாரு. அதை பத்தி கொஞ்சம் சொன்னா பாருங்க. சிபில் ஸ்கோர் அப்படிங்கறது ஒருத்தருடைய கடன்களை வாங்கி கட்டும் தரத்தை ஆராய்வதற்கான ஒரு ஸ்கோர்னே நம்ம வந்துட்டு சொல்லலாம். இப்ப ஒரு லோன் வாங்குறோம், அது 1 வருஷம் பீரியடு தான் இருக்கும். அந்த 1 வருஷத்துக்குள்ள நீங்க ரினியூவல் பண்றீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய ஸ்கோர் வந்துட்டு உயரும். எந்த லோனுமே வாங்கல. இப்ப அந்த சிபில் ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ரகம் இருக்கு. ஒண்ணு வந்து -1 ஒரு ஸ்கோர் வந்துட்டு வருங்க. அந்த ஸ்கோர் வந்தது அப்படின்னா நம்ம எந்த, அதாவது கடன் சம்பந்தப்பட்டமான எந்த விஷயங்களுக்குமே நாம என்ன உள்ள போகலன்னு அர்த்தம். எந்த லோனுமே நம்ம வாங்கியிருக்க மாட்டோம், ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்க மாட்டோம், ஒரு சின்ன சின்ன நகைக்கடன் கூட நம்ம வந்துட்டு வாங்கியிருக்காதவங்களா தான் நம்ம இருப்போம். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த -1 அப்படிங்கிற அந்த ஸ்கோர் வந்துட்டு வருவாங்க. அடுத்தது ஒரு 700 தான் வந்துட்டு பேஸ் ஸ்கோர், 700 to 730 இப்ப பேஸ் ஸ்கோரா ஏத்திட்டாங்க. இப்ப அந்த 730 அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு நகைக்கடன் வாங்கியிருப்பாங்க. நகைக்கடனை வச்சே நிறைய பேர் வந்துட்டு அந்த சிபில் ஸ்கோரை ஏத்திப்பாங்க. நகைக்கடனை வாங்குவாங்க, ஒரே வருஷத்துல திருப்பி கட்டுவாங்க. சோ இப்படியே ஒரு 4-5 கடன்களை வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது அவங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்துட்டு உயரும். சில பேர் வருவாங்க, எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா OTS அப்படிங்கிற ஒன் டைம் செட்டில்மெண்ட்ல கட்டினவங்களா இருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஷூட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அந்த லோனை வந்துட்டு கட்டாம கோர்ட்ல போட்டு இருந்திருப்பாங்க. எஜுகேஷன் லோன் ஆகட்டும், இல்ல எந்த லோன் ஆகட்டுமே, அதெல்லாமே கோர்ட்ல நிக்கிற கேஸ் ஆகட்டும், இல்ல அப்படின்னா வட்டியை குறைச்சு ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே கண்டிப்பா சிபில் ஸ்கோரை வந்துட்டு குறைக்கும் தான் சொல்லணும்.
இப்ப நீங்க அதுக்கப்புறம் அந்த லோன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் நீங்க நிறைய லோன் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி நான் வேற வேற பேங்க்ல நகை கடன் வாங்கியிருப்பீங்க, சின்ன தொழில் கடன் வாங்கியிருப்பீங்க, இந்த பஜாஜ்ல வாங்குற அந்த போன் லோனு, மொபைல் லோனு, இது எல்லாமே இதுல கணக்குல வரும். இதெல்லாத்தையுமே நீங்க சரியா கட்டினீங்கன்னா கூட அந்த கீழே போன ஸ்கோரை நீங்க மேல கொண்டுட்டு வர முடியும். ஆனா அந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கறது அது மாறவே மாறாது. ஏன்னா பேங்க் வாங்குறாங்க அப்படின்னா வெறுமனே அந்த ஸ்கோரை மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்களுடைய பேங்கிங் ஹிஸ்டரியை வந்துட்டு ஃபுல்லா படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது இது வந்துட்டு இந்த ஜாதகம் மாதிரி, அந்த ஜாதகத்துல 7 செவ்வாய் 4 செவ்வாய் ராகு கேது இருக்குது அப்படிங்கிறது எப்படி நம்ம ஆயுசுக்கும் மாறாதோ அதே மாதிரியேதான் இந்த ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது மாறவே மாறாது. இந்த அக்கௌண்ட் ஷூட் வைதுல இருந்தது அப்படிங்கிறது 800 ஸ்கோர் இருக்கும், ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்கும், ஆனா அவங்களுக்கு இந்த ரிமார்க் இருக்கும், அது மாறாது. அதனாலதான் சொல்றேன், உங்களுடைய வங்கி சார்ந்த விஷயங்கள்ல இப்ப கொஞ்சம் தெளிவாய்க்கோங்க. ஏன்னா எல்லா பேங்க்குமே ஒரு சின்ன சின்ன ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நீங்க போயிட்டு ஒரு சின்னதா ஒரு லோன் கேக்குறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா வந்துட்டு பார்த்துதான் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்றாங்க. அது போக இப்போ உங்களுக்கு அதான் ஸ்கோர் குறைஞ்சிச்சுன்னா சின்ன சின்ன லோனை வாங்கி கட்டுங்க, உங்களுக்கு ஸ்கோர் வந்துட்டு கண்டிப்பா ஏறும். இப்ப எஜுகேஷன் லோன்ல சிபில் ஸ்கோரை காரணமா காட்டி லோன் வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு எந்த வங்கியும் நிராகரிக்க முடியாது. இது ரிசர்வ் பேங்கோடைய ஆர்டர்னே சொல்லலாம். ஏன்னா எஜுகேஷன் லோன் வந்துட்டு குழந்தைங்களுடைய எதிர்காலத்திற்காக கொடுக்கக்கூடியது, அதுல பின்புலத்தை ஆராய்ஞ்சு அந்த லோனை நிராகரிக்கிறது வங்கிக்கு எதிரான, வங்கியோட நடைமுறைக்கு எதிரானது. அதனால நீங்க அந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட நீங்க தைரியமா நீங்க எடுத்து சொல்லுங்க. பேங்க் லோன்ல எஜுகேஷன், மத்த லோன் எல்லாத்துலயுமே உங்களுடைய சிபில் ஸ்கோர் எடுபடும், ஆனா எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் பெற்றவர்களுடைய சிபில் ஸ்கோர் அவங்களுடைய எஜுகேஷன் லோனை எந்த விதத்திலையும் பாதிக்காது. இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுனாலும் தாராளமா கேளுங்க. எனக்கு பேங்க்ல வீட்டு லோன் வாங்கினா அந்த வீட்டு லோன் வந்து 20 இயர்ஸ்க்கு வீட்டு லோன் வாங்கியிருக்கிறோம், பட் எப்போ கட்டிக்கிட்டே இருக்கிறோம், ரெகுலரா 10,000 கட்டிக்கிட்டே இருக்கிறோம், பட் போய் இப்ப மீதி எவ்வளவு இருக்குது முடிச்சுட்டு பத்திரத்தை வாங்கலாம்னு கேட்டோம்னா அது வாங்கின அளவுக்கே சொல்றாங்க. அதோடைய உள்கருத்து என்ன, மர்மம் என்ன, அதை விளக்கமா சொல்லுவோம். அதாவது வீட்டு கடன் அப்படிங்கிறது ரொம்ப லாங் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டு கடன் அப்படிங்கிறது மினிமம் 10 வருஷத்துல இருந்து 30 வருஷம் வரைக்குமான காலக்கெடுவுல கொடுக்குற லோன். அதனால எல்லா வங்கிகளுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 30 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அதை சேர்த்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடுவாங்க, அசல் பிளஸ் 20 வருஷத்துக்கான வட்டி அதை கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதைத்தான் உங்களுக்கு 10 வருஷமா மாதம் கட்டுற மாதிரி 10 வருஷத்துக்கு பிரிப்பாங்க, 20 வருஷத்துக்கு வந்துட்டு பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது 20 வருஷம் லோன் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 வருஷம் 75% நீங்க கட்டுற இஎம்ஐங்கிற அந்த மாத தொகை வந்துட்டு 75% வட்டிக்கு தான் போகும், 25% மட்டும்தான் அசலுக்கு போகும். சோ அது அப்படியே போறீங்க, 10 வருஷம் கழிச்சு அது அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். அடுத்த 10 வருஷத்துல 75% அசலுக்கும் அடுத்த 25% வந்துட்டு வட்டிக்கும் வந்துட்டு குறையும். இப்போ என்னோட சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வெஹிக்கிள் லோனோ இல்ல ஹோம் லோனோ நீங்க வந்துட்டு நேஷனலைஸ்டு பேங்க்ல வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா தனியார் வங்கியில இதற்கான ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு சம் 5% இருக்கிற பேலன்ஸ்ல 5% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல அந்த மாதிரி கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு இஎம்ஐ வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐயோ இல்ல அப்பப்ப கிடைக்கிற அமௌண்ட் ஒரு தொகையை வந்து நீங்க தாராளமா ஒரு 2 டைமா கூட கட்டலாம். அதன் மூலியமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆக உங்களுக்கு குறையும். இது என்னுடைய ஒரு சின்ன டிப்ஸ். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பாக சிறப்புரையாற்றிய தன்னியவர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த முகாம் மூலமா நம்ம பிள்ளைங்க பசங்க வந்து ஸ்டேஜில் பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. நம்ம வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி அவங்களை பார்க்க முடியாது. கொஞ்சம் கவிப்பிரியா மொழியெல்லாம் சூப்பரா பேசினாங்க. இனிமே வரப்போற ஸ்கூலுக்கு நல்லா பேசுவாங்க நம்புறேன். நான் இன்னைக்கு பேசுறது வந்து முக்கவாசி மாணவர்களுக்காகத்தான். ஒரு சின்ன உதாரணமா சொல்லி சொல்லுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் நீங்களும் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் யார் ஒருத்தர் ஒரு ஈரோடு போறீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு ஆப்பிள் ஒரு 2 கிலோ ஒரு 6 கிலோ 2 கிலோ ஒரு 5 4 கிலோ கையில் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து கையில் வெயிட் தூக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கனமாக இருக்குது. அவர் வந்து கொடுப்பா அப்படின்னு கேட்கவே இல்லை. உங்களுக்கு வந்து கிடைச்சாவும் கையெல்லாம் வடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு கேட்கவே இல்லை, நம்மளுக்கு கை வடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நான் கிளம்புறப்பா வேலை கொடுத்து நீ வேணும் வேலை இருக்குது பார்த்து வர போங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்புறம் நினைப்பீங்க அப்படம் இப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்தாங்க கேட்குறப்ப இல்லை நீ வச்சுக்கப்போ உனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் நீங்க கொஞ்சம் கடுமையாக சொல்லிக்கிட்டப்ப அவங்களுக்கு வழி கதை இதே தெரியாது கடமை. ஏன்னா நீங்க சாப்பிட போறது அதனால தான் உங்களோட வெயிட் தெரியாம இருக்கு.
அதே மாதிரிதான் படிப்புங்க. நீங்க வந்து அடுத்தவங்களுக்காக படிக்காம உங்களுக்காக படிச்சீங்கன்னா அதோட இது தெரியாது, ஈஸியா கோயில படிக்கிறதுக்கு. இப்போ நீங்க நாளைக்கு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினீங்கன்னா சாருக்கு அடுப்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அதாவது சாரு கொடுக்கறீங்க, யாருக்கு வந்து போறது இல்லைன்னு வச்சுக்குவீங்க. அதே மாதிரி அந்த இது கலந்து பண்ணி படிங்க. கிளாஸ்ல வந்து கிளாஸ் எடுக்கிற போது நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி இப்போ வந்துருங்க. பிசிக்கலி ப்ரெசன்ட் மெண்டலி ஆப்ஷன் வந்திருந்தீங்கன்னா படிக்க முடியாது. நான் காலேஜில் படிக்கிறப்போ எனக்கு ஒரு சார் வருவாரு, கான்சென்ட்ரேஷன் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு போர்டிலையும் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து அந்த கான்சென்ட்ரேஷனோட நல்லா படிச்சு பர்மிஷன் வாங்கி போர்டு எழுதிக்கீங்க, கான்சென்ட்ரேஷன் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு எழுதி பண்ணி படிச்சுன்னா ரொம்ப ஒரு உங்களுக்கு உதவியா இருக்கு. மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனைக்கு நல்லா ஜாலியா தூங்கிட்டு கலையில ஆறு மணிக்கு எழுந்துச்சு போல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு கிளாஸ் கவனிச்சிங்கன்னா. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்பா அம்மா வந்து விவசாயம் பண்றாங்கன்னா எங்காய் வெளியில் போனா எங்க அப்பா அம்மா விவசாயம் பண்றது கேவலமே சொல்லாதீங்க, நல்லா கெட்டா சொல்லுங்க எங்க அப்பா அம்மா விவசாயம் பண்ணுறாங்க.